அரியாலை காந்தி சன சமூகத்தின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் சிலை உடைப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் ஜாழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காந்தி சிலை உடைப்பு தொடர்பாக அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் தனிப்பட்ட குழுவின் செயற்பாடாகவே சிலை உடைப்பு நடைபெற்றுள்ளதாக அறிய முடிகின்றது. இச்சிலை உடைப்பில் முன்னாள் ஜாழ் மாநகர சபை முதல்வர் ஒருவரின் மகன் மற்றும் ஒருவர் சிலை உடைப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி எதிர்வரும் 3 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு ஜாழ் நீதிமன்ற நீதவான் மகனேஸ் ராஜா உத்தரவிட்டுள்ளார். குறித்த சிலையானது கடந்த வருடம் ஜனவரி மாதம் ஜாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கத்தால் திறநீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நேற்றைய தினம் ஜாழ் மாநகர சபை முதல்வர் ஜோகேஸ்வரி பற்குணராஜா, ஜாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கம், போலீஸ் ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் காந்தி சிலையை பார்வையிட்டனா்.